தனக்கு சொல்லி தந்த பெண்ணியவாதிகளின் வரிசையில் இவர் பெயர் என்றுமே இருந்ததில்லை. அவர் ஏன் மறைக்கப்பட்டார்? ஏனெனில் அவர் வீட்டுக்குள்ளே பெண்கள் பூட்டி கிடந்த காலத்தில் முதல் பெண் ஆசிரியையானவர். ஆம், சாவித்ரிபாய் புலே அன்னாருடைய பிறந்த தினம் என்று. சாவித்ரிபாய் புலே, இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியும் கவிஞரும் ஆவார். இவர் தன் கணவர் மகாத்மா ஜோதிராவ் புலேயுடன் இணைந்து ஆங்கிலேயர் காலத்தில் பெண் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் பாடுபட்டவர். இவர்கள் பெண் கல்விக்காக முதல் பள்ளியை பூனாவில் நிறுவினர். ஆசிரிய பணி ஆசிரிய பயிற்சியை நிறைவு செய்த சாவித்ரிபாய் புனேயில் முதல் தொடக்கப் பள்ளியை தொடங்கி அதன் தலைமை ஆசிரியையாக பொறுப்பேற்றார். இதற்கு பல எதிர்ப்புகள் தோன்றினாலும் மனம் தளராமல் கல்வி பணியை தொடர்ந்தார். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி போதித்தார். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் என்ற புகழையும் பெற்றார். ஆம், நமக்கு சொல்லித்தந்த பெண்ணியவாதிகளின் வரிசையில் சாவித்ரிபாயின் பெயர் என்றுமே இருந்ததில்லை. அவர் ஏன் மறைக்கப்பட்டார்? ஏனெனில் அவர் வீட்டுக்குள்ளே பெண்கள் பூட்டி கிடந்த காலத்தில் முதல் பெண் ஆசிரியையானார். மேட்டுக்குடி ஆண்களால் கல்லடி சொல்லடிபட்டு முதன் முதலில் பெண்களுக்கான கல்விக்கூடத்தை நடத்தினார். முதன் முதலில் முதியோருக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார். முதன் முதலில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட வர்க்கத்திற்கு கல்வி போதித்தார். 1831 ஜனவரி 3 மகாராஷ்டிரா மாநிலத்தில் நைகுன் என்ற ஊரில் பிறந்தவர் சாவித்ரிபாய். தன்னுடைய 9வது வயதில் மகாத்மா ஜோதிபா புலேவின் துணைவியானவர். ஜோதிபா புலே தான் சாவித்ரிக்கு ஆசிரியர். அடிப்படை கல்வியை தன் கணவரிடம் கற்ற சாவித்ரி பிறகு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து ஆசிரியையானார். முதல் பெண்களுக்கான பள்ளியை 1848 தொடங்கினார். பெண்களுக்காக மட்டுமல்லாமல் அனைவருக்கும் கல்வி கிடைக்க பாடுபட்டார். அந்த காலகட்டத்தில் பழமைவாதிகளும் மேல்ஜாதியினரும் சாவித்ரிபாய் கல்வி பணி செய்வதை கடுமையாக எதிர்த்தனர். அவர் மீது சேற்றினையும் மலத்தினையும் வீசி பல தொல்லைகள் அளித்தனர். தினமும் பள்ளி செல்லும் பொழுது பழைய ஆடைகளை அணிந்து பள்ளி சென்று பின் வேறொரு சேலை அணிந்து கொள்வார். பல துன்பங்களுக்கு இடையில் கல்வி பணியாற்றினார். கல்விக்காக மட்டுமல்லாமல் நவீன இந்திய பெண்ணிய இயக்கத்தின் முன்னோடியாக கூட சாவித்ரிபாய் புலேயை சொல்லலாம். 1800களில் வட இந்தியாவில் கணவனை இழந்த பெண்களுக்கு மொட்டையடிப்பது, பிறகு முடி வளர்ந்தாலும் தொடர்ந்து மொட்டையடிப்பது மேட்டுக்குடி வழக்கத்தில் இருந்த ஒரு மூடப்பழக்கம். இதை எதிர்த்து சாவித்ரி தன் இயக்கத்தின் மூலம் போராடினார். மொட்டையடிக்கும் தொழிலில் இருந்தவர்களுடன் பேசி இந்த மூடப்பழக்கத்திற்கு துணை போகாமல் இருக்கும்படி அதனை கைவிடச் செய்தார். கணவனை இழந்த இளம்பெண்களை மேட்டுக்குடி ஆண்கள் பாலியல் பலாத்காரம் செய்வது அந்த காலத்தில் சமூக அங்கீகாரம் பெற்ற கொடூரங்களில் ஒன்று. சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட கைம்பெண்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்காக ஆண்களின் பாலியல் சுரண்டலுக்கு ஆளானதும் நடைபெற்றது. இப்படி பாலியல் சுரண்டல்களால் சில பெண்கள் கருவுற்று அது வெளியே தெரிய வந்தால் என்னவாகும் என பயந்து தற்கொலை செய்வதும் அதிகமாக இருந்தது. இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பிராமண பெண்ணை தற்கொலையிலிருந்து மீட்டு அவருடைய குழந்தையை தத்தெடுத்து கொண்டார். முதன் முதலில் இப்படி பிறக்கும் சிசுக்கள் என்று தனி இல்லத்தையும் புலே தம்பதி ஆரம்பித்தனர். இதோடு சாவித்ரி நவீன பெண்ணிய கவிதைகளின் முன்னோடியாகவும் இருந்து வந்தார். கடந்த 2017 உரிய அங்கீகாரம் இவருக்கு கூகுள் கொடுத்தது. நாமும் அதற்கொரு நினைவுகளை போற்றுவோம்.